இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தமிழன் டிவியில் ஒவ்வொரு புதன்கிழமை காலை 8:30 முதல் 8:30 வரை ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் வருகிற சாட்சியின் வேலைக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த வாரமும் சாட்சிகள் வந்தது. எல்லா சாட்சிகளையும் நம்மால் வாசிக்க முடியல. ஒரு சில சாட்சிகளை மட்டும் நம்ம வாசிக்கலாம், ஓகேவா? அருள்மேரிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பேத்திக்கு அந்த ஒயிட் பிளட்டு கார்பசல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சான். வெள்ளையணுக்கள்னு சொல்லப்படுகிற அந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ரொம்ப குறைஞ்சு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் இருந்தாச்சான். அப்போ உடனடியாக சிஸ்டருக்கு ஃபோன் அடித்து ப்ரேயர் பண்ணாங்களாம். 2 நாளில் ஒரு நல்ல பூர்ண ஒரு சர்வாங்க சுகம் தேவன் கட்டளையிட்டார் என்று அவங்களோட சந்தோஷத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டுறாங்க. அப்போ தேவன் சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனுக்கு தேவனால் எல்லாம் கூடும். இந்த இரத்தத்தில் என்ன டிஃபெக்ட்ன்ட்டு அவரால் சொல்லவும் முடியும், அதை நிவர்த்தி பண்ண அவரால் மாத்திரமே முடியும். ஆமென். கிறிஸ்தரா நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து இதை ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் காலையில் 8:30 தமிழன் டிவியில் பார்க்க தவறாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு சாட்சியாகவும் மகிமையாகவும் அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு கிருபை தருவார். இப்பொழுதும் கூட தலையெடுத்து ஆழ்த்தி சோமனும். அன்பின் பரலோகப்பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த புரோகிராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொள்ளுவாராக, தேவ பலன் நிரப்புவதாக. தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் இந்த புரோகிராம் பார்க்குறவங்களுக்கு ஓ வீடு தேடி வரும்படியாக செபிக்கிறோம். அற்புதங்கள் செய்வதில், அதிசயம் செய்வதில் உமக்கொப்பான தேவன் இல்லை என்பதை இந்த புரோக்ராம் வழியாக பார்க்குற ஒவ்வொருவருக்கு நிரூபிப்பீராக. ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. இன்றைக்கும் கூட ஒரு தேவ செய்தியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 121:1 அந்த வாக்குத்தத்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும், பரலோகத்திலிருந்து வரும். ஏன் அவருக்கு சொந்த பந்தங்கள் இல்லையா? ஏன் முழு ராஜ்யம் இருக்குது, ஏ சமஸ்த இஸ்ரவேலு நாட்டுக்கு அவர் தான் ராஜா. ஆனால் அவர் சொல்லுகிறார், கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிவார்கள். ஏன்னா அவர் தான் பிரதமர், தாவீது தான் அந்த நாட்களில் பிரதமர். ஆனால் அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், எனக்கு அவங்ககிட்ட எந்த அமைச்சர்கிட்டருந்து எனக்கு ஒத்தாசை வராது, என் சொந்த பந்தங்கிட்டு வராது, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து வராது, என் மனைவிகிட்டேருந்து வராது, என் பிள்ளைகிட்டேருந்து வராது. எங்கேருந்து வரும் ஒத்தாசை? பரலோகத்திலிருந்து வரும்னு சொல்லுகிறார். ஏன் ஒரு ராஜாவுக்கே பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை தேவைப்படுமானால் நீங்களும் நான் எம்மாத்திரம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அங்கே நம்ம பார்க்குறோம், 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 121:2, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பார்த்தீங்களா, எங்கிருந்து ஒத்தாசை வரும்? நான் ஆராதிக்கிற தேவன், நான் வணங்குகிற தெய்வம், நான் பின்பற்றி வருகிற ஜீவனுள்ள அந்த தேவன் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர். பூமி நிறைவும் அவருடையது. பூமியில் குடிகளெல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நன்கு அறிந்தவராய் தெரிந்தவராய் காணப்பட்டார். நாம் அறியாமையுள்ள காலங்களில் ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுட்டார். இன்றைக்கு எல்லோரும் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிய விரும்புகிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ராஜாக்கள் எல்லாரும் அவரை வந்து பணிந்து கொள்வார்களாம். அவர் யூத ராஜா, யூத ராஜா, துதி மத்தியில் வாசல் செய்கிறவர். இவருக்கு ஒப்பானவர் யார்? இவருக்கு இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருக்கு ரட்சிக்கிறதுல அவருக்கு ஒப்பான தேவன் யார்? இஸ்ரவேலே, அவருக்கு ஒப்பான தேவன் யார்?
என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆகவே நமக்கு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுனாலும் பரத்திலிருந்து உண்டாகும். யாக்கோபு 1 அதிகாரம் அப்படி தான் சொல்லுகிறது. அங்கே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது வருகிறதாம். தீங்களா யாக்கோ அப்போஸ்தலன் அப்படி சொல்கிறாரு. அவர் ஆண்டவரை கண்டு கொண்டார். ஆண்டவர் தந்தால் ஒழிய ஆண்டவர் தந்தாத்த அது நீடித்து உழைக்கும். ஒரு பொருள் வாங்கினா கூட ஒரு ஜோமனுங்க அது நீடித்த நாட்களாக உழைக்கும் உழைக்கும் கண்டிப்பாக உழைக்கும். அது வருஷ வருஷம் மாற்றுறவங்க அது பணம் இருக்கிறவங்க மாற்றுவாங்க பொண்ண பொருளேன்னு. ஆனால் நாம் வந்து செபித்து வாங்கும்போது அதுக்கு நீடித்த நாட்களாய் அந்த பொருளுக்கு ஒரு எந்த சேதமின்றி காப்பாரு. அது நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு ஸ்டூல் வாங்கினா கூட ஒரு சின்ன மேஜ வாங்கினா கூட வருஷக்கணக்காக 20 வருஷம் 30 வருஷம் அது தூக்கி போட்டலாம் நினைக்கிறதே கிடையாது. எதுக்கு நல்லா தானே இருக்குது. சிலர் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பொருட்களை மாற்றி கொள்ளுவார்கள். ஆனால் நம்ம ஜெபிச்சு நமக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கரத்தை ஏறெடுக்கிறோம். அவர் கொடுத்த பொருள் அவர் கொடுத்த காரியங்கள். ஆகவே அந்த நீடித்த நாட்களால் அந்த பொருளை கூட ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இதுவரையும் கர்த்தர் அப்படி தான் பாதுகாத்து வருகிறார். அப்படியே உங்களுக்கு அந்த ஒத்தாசையை அனுப்புவார். அது மாத்திரமல்லங்க நம்ம பார்க்குறோம் இங்கே சங்கீதம் 35:2 தாவது சொல்கிறாரு, நீ கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். நின்று ஈட்டியை ஓங்கி மறித்து விடும் ஆண்டவரே. அவர் சொல்கிறாரு, நான் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கப்பட்டு கலங்குவார்களாக, தீங்கு நினைப்பவர்கள் நாணமடைவார்களாக. எனக்கு விரோதமாக எலும்புவரெல்லாம் வெக்கப்பட்டு போகிட்டு ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வரும். அதுதான் தாமதித்தாலும் காத்திரு. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது சில தாமதங்கள் வருதுன்னா எதுக்காக அப்படி தாமதிக்கிறார்னா இரட்டிப்பான் நன்மையில் கொடுப்பதற்குத்தான். இரட்டிப்பான் நன்மையில் கொடுப்பதைத்தான் ஆண்டவர் தாமதிக்கிறாரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, என் சார்பில் நீங்கள் ஈட்டியை தூக்கிட்டு நில்லுங்க ஆண்டவரே. என் உயிரை எப்படா கொல்லலாம், என்னை கொன்று என் சரீரத்தை புதைக்கலான்னு ஒரு கூட்டம் எழும்பியிருக்கு ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே எனக்கு நீ துணையாக நில்லும், எனக்கு ஒத்தாசையை அனுப்பும். என பூமி எங்கும் அவர் உலாவுற கண்களை உடையவராக இருக்கிறார். அவருக்கு மறைவாக எங்கே நம்ம பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் இருப்பார். நம்ம அவருக்கு தப்பி எங்கேயும் போக முடியாது. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருடைய கிரிகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து உண்டாகும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அவர் ஒத்தாசையை அனுப்புவாரானால் நாம் நீடித்த நாட்களாய் வாழ முடியும். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நாம் ஆசீர்வாதிக்கப்பட முடியும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கவும் முடியும். எல்லா எதிரிகளுக்கும் கத்தர் அவரை தப்புவித்தாரா? தாவீதை தப்புவித்தார் தப்புவித்தார். அங்கே தாவீது என்றாலே பிரீதியானவன் என்று அர்த்தமாம். இவன் யூதா கோத்திரத்தில் பெத்லகேமில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தான். அவர் யூதர் ராஜசிங்க. அதனால தான் தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா. அங்கே அது சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருந்தது. இவர் எப்பொழுதெல்லாம் அந்த வீணையை எடுத்து வாசிப்பாரோ நல்ல அழகாக பாட்டு பாடுவார். சங்கீதங்களை ஏராளமாய் பாடி இயற்றியவர் தான் தாவீது ராஜா. எப்போ பார்த்தாலும் பாருங்கள் அவர் பாட தெரிய ஒரு நாளில் 7 முறை துதிக்கிறேங்கிறார். நம்ம 7 முறை துதிக்கிறோமா? ஒரு அஸ்லீட் 3 வேளையாவது துதிக்கிறோமா? எப்பொழுதும் கத்துற துதிக்கிற துதிய நாவில் இருக்குங்கிறார். ஆண்டவரே நான் பொல்லாப்பு செய்யாதபடி என் வாய்க்கு காவல் வையுங்கிறாரு. என் உதட அடக்கி விடுங்கிறாரு. எப்படிலாம் செபிக்கிறாருன்னு பாருங்க. வாய் அதாவது மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுன்னு செபிக்கிறார். இப்படி யாராவது செபிக்கிறோமா? ஜெபத்திலையும் அவர் தேவ ஞானம் அவருக்கு வெளிப்பட்டது. ஆவியானவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தார். பாருங்க இவர் நல்ல ஒரு பராக்கிரமசாலி, சுரமண்டலத்தில் தேறினவராம். சவுளை பிடிச்ச பொல்லாத ஆவி இவர் மூலம்தான் விலகுச்சு. இவர் எப்பெல்லாம் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறாரோ அந்த பொல்லாத ஆவி போயிடும். இவர் ஆடு மேய்க்கும்போது மாடு மேய்க்கும்போது இவர் பாருங்கள் சிங்கத்தை அடித்து கொண்டிருக்காரு. ஆட்டுக்குட்டியை போல கரடியை கொண்டிருக்காரு. இன்றைக்கி நம்மலாம் பார்த்துட்டு ஒடியே போயிடுவோம். ஆனால் என்ன தைரியசாலின்னு பாருங்கள். இந்த தாவீது தான் சொல்கிறாரு அவர் எல்லாவற்றிலும் வல்லவராக தான் இருந்தார். திறமையில் ஞானத்தில் மக்கள் தயவை பெற்றிருந்தார். தேவ தயவை பெற்றிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். கோடிக்கணக்கான ஜனங்கள் இவருக்கு சப்போர்ட் உண்டு.
எத்தனையோ அமைச்சர் இவருக்கு கீழே இருக்காங்க. ஆனால் அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெழுத்துந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ராஜாவுக்கே அந்த ஒத்தாசை பரத்திலிருந்து வர வேண்டியதாக இருந்தால் உங்களுக்கு எனக்கும் அவசியம் வர வேண்டியது அவசியம். பரத்திலிருந்தா வரணும். அவர்கிட்ட தான் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபித்தா பெற்றுக்கொள்வோம் கண்டிப்பாக. பொறுமையா நம்ம காத்திருக்கணும். கர்த்தருடைய பெட்டிய கீரியாத் யாரிமிலிருந்து துணிகரமாக அவர் உடன்படிக்கப்பட்டு எருசலேமுக்கு கொண்டு வந்தவர், திறமப்படைத்தவர், பிலிஸ்தர், மோவாபியர், சீரியர், ஏதோமியர், அம்மோனியர் எல்லாம் ஜெயித்தவர், ஜெயித்தவர். தாவீது நகரம் என்கிற ஒரு பெரிய நகரத்தையே கட்டினாரு. காத்து தீர்க்க தரிசி, நாத்தான்வேல் தீர்க்க தரிசி எல்லாம் அவருக்கு வந்து கொடுக்குற ஆலோசனைகளை, தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்பினாரு, அதன்படி நடந்தாரு. அவர் உரியாவை கொண்டு அவனுடைய மனைவியை இவர் அவகரித்து கொண்டார். அதை நாத்தான்வேல் தீர்க்க தரிசி மூலம் சுட்டி காமித்த பொழுது அவர் மனம் திரும்பினார், மனம் திரும்பினார். தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவ, தீர்க்க தரிசியில மதிக்கிறவ, நமக்கு தான் ராஜ பதவி இருக்கே வேண்டியதில்லைன்னு அவர் சொல்லலை. அப்ப இந்த 51 சங்கீதமே பாவ கீர்த்தன சங்கீதம்னு சொல்லுவாங்க. அவர் பாவம் செய்த விட்டு அவர் அதுல இருந்து தப்பித்து கொள்ளுவதற்காக நாத்தான் வேலு தீர்க்க தரிசி சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்றாரு, அவர் பாவ மன்னிப்பை பெறுகிறார். நான் பாவம் செஞ்சேன், உண்மைதான், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஊமையிலோடு அவர் நாத்தான் தீர்க்க தரிசி சொன்ன உடனே அவர் அப்படியே கீழ்ப்படைஞ்சார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாக பெருகி போனார்கள் அவர் காலத்தில். ஆனால் அவர் ஜனங்களை தொகையிடுகிறார், கணக்கெடுக்கிறார். நம்ம நாட்டிலையும் கூட அடிக்கடி கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? அந்த காலத்திலே அந்த கணக்கெடுப்பு இருந்தது. கணக்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசி, காத்து தீர்க்க தரிசி மூலம் சொல்லுகிறார். மிகுதியாக பெருகிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், பழுத்து போயிட்டு கானானில் பெருகிட்டாங்க. மிகுதியான கூட்டமாய் கடற்கரை மலத்தனையாக பெருகிட்டாங்க. நீ அவன் என்ன கூடாது, இன்னும் பெருகணும். ஆனால் அவன் இதை மீறி என்ன செஞ்சான், அவனுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, அவன் கேட்கலை. கேட்காம என்னென்னதுனால காத்து தீர்க்க தரிசி மூலம் ஆண்டவர் ஒரு கஷ்டத்தை அந்த தேசத்துக்கு கொடுக்கிறார். 7 உனக்கு பஞ்சம் வேணுமா? 1 பஞ்சனாவே நம்ம தாங்க முடியாது. 3 சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா கேட்குறாரு. அடுத்தபடியாக இல்லைன்னா 3 கொள்ளை நோயா? ஆனால் பைபிள் படி ஒவ்வொரு நாளும் 1 சொல்கிறாங்க. 3 சரிங்களா? கொள்ளை நோயா? எது உனக்கு நான் அனுமதிக்க வேண்டும்? நீ செஞ்ச தப்பு மீறி செஞ்ச, என் வார்த்தையை மீறி செஞ்ச. அப்பொழுதெல்லாம் மீறி அவர் செய்கிற பொழுதெல்லாம் தாவீது ராஜாவை கண்டித்து தீர்க்க தரிசியின் மூலம் ஆண்டவர் பேசினார். ஆனால் இவன் சொன்னால், நான் பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சு ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க ஆண்டவரே, இப்போ நான் கத்துடைய கரத்தில் விழுகையினாக நான் இப்போ இக்கட்டில் இருக்கிறேன். என்னை மனுஷனுடைய உதவி விருதா? இப்போ ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக என் கண்களை ஏற எடுக்கிறேன். ஆண்டவர் கரத்தில் விழுகிறார். பார்த்தீங்கன்னா கடைசியில் 3 கொள்ளை நோய், எக்கச்சக்கமான பேர் மரித்து போனார்கள், 1000 பேர் மரித்து போனார்கள். உடனே ஆண்டவர் அந்த சங்கர தூதனை நிறுத்தி, போது இனிமேல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடாத அப்படின்னாரு. இப்போ கூட பாருங்க, கடவுள் பார்த்துட்டு நிறைய எல்லாரும் சொல்றது, ஜனங்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் சொல்வது அதுதான், கடவுள் பார்த்துட்டு இந்த கொரோனாவை என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். இவ்வளோ இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க இந்த கொள்ளை நோய்க்கு. ஆனாலும் இயேசு நிச்சயம் என்ன செய்வார், இயேசு நோய்க்கு நம்ம கூப்பிடும் போது எல்லா கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார், ஜனங்கள் மறிக்க விடாதபடி கத்தர் என்ன செய்வார், காப்பார். நாம் தாழ்த்தி சோமனும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ரகாஷ் சாப் அந்த தெய்வ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. வானத்தை பூமி உண்டாக்கி நான் கத்தெழுத்திருந்து இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை வரட்டும், உதவி வரட்டும், ஹெல்ப் வரட்டும் ஆண்டவரே. ரகாஷாபாலா வரவோ, கபாபாலா வரவோ, உடபாதி கசாபாலா வரவோ, கபாபாலா வரவோ, நான் முன்னுக்கு வருவேனா, இனிமேல் நல்லா இருக்க முடியுமா, அலே லோய்யா, அலே லோய், இனிமேல் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குமா, அலே லோய்யா, எப்போ என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஏராளமான கடனை வாங்கிட்டேன், என்ன செய்ய போறேன் கலங்குற அருமையான மகனே, மகளே, கத்தர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு நான் ஒத்தாசையை அனுப்புவேன், இந்த கடன் அடைக்க ஒரு அற்புத வழியை நான் திறப்பேன், உனக்கு வர வேண்டிய சொத்து நான் மறப்பண்ணுவேன். அலை லோய்யா, அலை லோய், நீ மீது எடுக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலை லோய்யா, கஷாபாலாபாராவோ, நீ சாகாமல் பிழைத்திருந்து ஓ கத்துடைய கிரியில விவரிப்பாய், மரண பயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலை லோய்யா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, பட்டைய உன்னை உன் மேல வருவதில்லை. அலை லோய்யா, அலை லோய்யா, உன்னை மரணத்துக்கு தப்புவித்து நீடித்த நாட்களா உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்புங்கானவர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 94871777765 மற்றும் 909953281722. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871777765, 909953281722 மற்றும் 944393038050. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.